ஆதி அந்தமில்ல ஜோதி வடிவான அண்ணாமலையானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் எடுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்று முறை மருத்துவர் ஹோமியோபதி மருத்துவர் மலர் மருத்துவர் ஹீலர் ஜோதிட ஆலோசகர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்ட டாக்டர் பரம் டி சரவணாதேவி அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது வணக்கம் காலமெல்லாம் தேவி புந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி

வீட்டோட வாசத்தை செக் பண்ணணும் அந்த அந்த நபர் பாதிக்கப்பட்ட நபர் சார்ந்த பகுதி எப்படி இருக்கு சில இடங்கள்ல குழந்தைகள் மட்டும் கிடையாது கணவனுக்கு பாதிப்பு இருக்கும் மனைவி நல்லா இருப்பாங்க மனைவிக்கு பாதிப்பு இருக்கும் கணவர் நல்லா இருப்பாங்க இல்ல ஒட்டுமொத்த குடும்பமும் பாதிப்பு இருக்கும் இது எல்லா விஷயத்தையும் கொடுக்கறது பஞ்சபூத சக்தியின் அடிப்படையில் அமைந்த ஒரு வாஸ்து அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அப்ப வீட்டோட வாஸ்து வந்து செக் பண்ணி பர்ஃபெக்டா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா எல்லாருமே ஆரோக்கியமான நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் நன்றி நற்பவி அம்மா நீங்கள் சொல்லும்போது வீட்டுடைய வாஸ்துவ பர்ஃபெக்ட்டாக செக் பண்ணி அப்படின்னு சொன்னீங்க நாங்க எப்படிம்மா செக் பண்ணேன் அது வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு செக் பண்ணணுமா இப்ப அது உடம்பு ஒருத்தருக்கு உடம்பு முடியல அப்படின்னா ஒரு பாரசெட்டமல் வாங்கி போடுறது அது ஒரு ஒரு கணக்கு ஆனால் அதையே தீவிரமாக ஒரு வியாதி வந்து நமக்கு கியூர் ஆகாமல் இருக்கு நாள்பட்ட வியாதி ஆகுது அடுத்தடுத்து நமக்கு வந்து ஒரு நோய்கள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்குறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு நல்ல கன்சல்டன்ட் கூப்பிட்டு அந்த வீட்டை செக் பண்ணி பர்ஃபெக்ட்டாக அமைத்து கொள்ளும் போதும் சுற்றுப்புற வாஸ்தெல்லாம் செக் பண்ணுறவங்களாம் பார்த்து கூப்பிட்டு செக் பண்ணி கரெக்டாக மாற்றிட்டாங்கன்னா நிச்சயமாக இருந்த இடத்துல இருந்தே வெற்றிகளை குவிக்க முடியும் சில சமயங்களில் அந்த வீடு வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாத அமைப்பு வெளிப்புற வாஸ்து சுற்றுப்புற வாஸ்து இருந்தால் அந்த வீட்டை மா உண்டான வாய்ப்புகள் என்ன ஏன் மாற விடாமல் நம்ம தடுத்துட்டு இருக்குங்கிற அந்த காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான பரிகாரங்க பரிகாரங்களை செய்யும் போது அந்த வீட்டை மாற்றக்கூடிய எண்ணம் நமக்கு வரும் அப்போ தொடர்ந்து ஒரு வண்டியே வந்து தொடர்ந்து பழுதாகிட்டே இருக்குன்னா அதை ரிப்பேர் பண்ணி பண்ணி ஓட்டுறதுக்கும் ஒரு கட்டத்தில் அந்த வண்டியை மாத்திரது தான் புத்திசாலி போல ஒரு வாஸ்து குறை இருக்கு அப்படின்னா உட்காந்துட்டு அதை சரி பண்ணாமல் இருக்கிறத விட்டுட்டு ஒரு நல்ல கன்சல்டன்ட் கூப்பிட்டு செக் பண்ணி அந்த வாஸ்து சரி பண்றதுக்கு இறை வழிபாடுகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்ணுனீங்க அப்படின்னா நிச்சயமா நிரந்தரமான வெற்றி உங்களுக்கு உண்டான வாய்ப்பை இரையாற்றல் கொடுக்கும் நன்றி நற்பவி அற்புதமான விளக்கம் அம்மா அம்மா இப்போ அபார்ட்மெண்ட்ல இருக்கும் எங்களுடைய வீடு வந்து ஓரளவிற்கு வாஸ்துபடி நீங்களே அடிக்கடி சொல்லிருக்கீங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் பக்காவா சொல்ல முடியாது அபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு ஓரளவிற்கு வாஸ்துப்படி நாங்க சரியா வச்சுக்கிட்டோமா ஆனாலும் வெற்றி கிடைக்கல அதற்கான போது ஒருவேளை எதிர் வீடு பக்கத்து வீடு செய்கின்ற வேலையாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வந்து அது கரெக்டா நிச்சயமா இருக்கும் அந்த மாதிரி அந்த அவங்களோட தாட்ஸே ஃபர்ஸ்ட் நம்மளை பத்தி ஒருத்தர் வந்து தப்பா நினைச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாலுமே நம்ம வாழ்க்கையில ஒரு தடைகள் இருக்கும் இதைதான் நம்ம கந்திஷ்டி ஏவல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சித்தர்கள் சொல்லியிருக்காங்க எப்படி இறை வழிபாடுகள் இறைவன் அப்படிங்கிற ஒரு சக்தி இருக்கும் அதற்கு எதிர்மறையான ஒரு சக்தி உண்டு அது அதை சரி பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வழிபாடுகளில் இருக்குங்கம்மா நிச்சயமாக அதை சரி பண்ணிக்கலாம் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் குரு அதாவது சித்தர்கள் வழிபாட்டில் சித்தர்கள் பரிகாரங்கள் நிறைய இருக்குது அதை சரி பண்ண அதை எளிமையாக சிம்பிளாக நீங்களே செஞ்சுக்கலாம் அதை பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த ஏவல் பிள்ளை சூனியமாகட்டும் எதிர்மறையாட் விஷயங்களை நம்ம கொடுக்குற எந்த விஷயத்தையும் நம்மளால் உடைக்க முடியும் அதாவது ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு இதுதான் கான்செப்ட் எதிர்ன்னு சொல்றது கேட்கும்போதே கொஞ்சம் இருக்குமா நாங்க எங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பு வளையமா ஏதாவது செய்கின்ற எளிய செயல்முறை இருக்கா நிச்சயமா ஒவ்வொரு வாரமும் சொல்லிட்டு நம்பர் சொல்றேன் போது இந்த ரெண்டு ரெண்டு நான் இந்த இந்த வந்து அவங்க ஃபாலோ பண்ணும்போது பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அவங்க வர ஆரம்பிச்சிருவாங்க அதை தாண்டி அவங்க வீட்டுல என்ன நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம நேரடி கன்சல்டேஷனுக்கு போகும்போது நிச்சயமா அதுக்கு எளிமையான தீர்வு அந்த சித்தர் வழிபாடு கடல ஓகே சுத்தி போடுற மெத்தடில வாசல் ஏதாவது கட்டி விடுறது இந்த மாதிரி ஏதாவது இருக்கா இருக்குங்கம்மா சுத்தி போடுறது அப்படிங்கிறது இன்னைக்கு வெளிநாட்டுக்காரங்க அது வேற கான்செப்ட்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க கல்லுப்பு சுத்தி போட்டா கூட அதுக்கு ஒரு நல்ல ஒரு பரிகாரம் தான் அது கல்லுப்பு சுத்தி போடுறது கல்லுப்பு போட்டு குளிச்சுக்கிறது ஒரு பவுல்ல வீட்டுல வந்து கல்லுப்பு போட்டு வைக்கிறது இது எல்லாமே நமக்கு வந்து எதிர்மறை சக்திகளை அதாவது நெகட்டிவ் எனர்ஜியை கிளென்சிங் பண்ணிட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வர விஷயமா இருக்கும் நம்மளோட நம்ம போ தண்ணியில போட்டு குளிக்கும் போது நம்மளோட ஆரா கிளன்சிங் ஆகும் நம்மளோட சக்ராஸ் வந்து ஆக்டிவேஷன் கரெக்டாக இருக்கும் அப்போ நம்ம எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் எண்ணங் எண்ணம் தான் வாழ்க்கை மனம் போல் மாங்கல்யம்னு சொல்கிறோம் அப்போ நம்ம எண்ணங்கள் பரிபூர்ணமாக இருக்கும்போது வாழ்க்கையில் அடுத்தடுத்த வெற்றிகளை எந்த பரிகாரங்களும் இல்லாமலே நம்மளால ஜெயிக்க முடியும் ஆனால் அந்த பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எளிமையான இறை வழிபாடுகள் தான் இதில் நம்ம சொல்லி கொடுக்கறது சித்தர் வழிபாடுகள் தாங்கம்மா ஆரோக்கியம் வேணும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் இல்லைங்களா உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அன்னைக்கே திருமூலர் ரொம்ப அழகா சொல்லிருக்கார் இப்ப ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டான வழிமுறைகள் ஆனா ஒரு ஒருத்தருக்கா நான் கேட்கிறேன் அதற்கு உரித்தான பரிகாரங்கள் நீங்க சொல்லுங்க குடும்ப தலைவர் பிரெட் வினர் ஆஃப் த ஃபேமிலி அவருக்கு குடும்ப தலைவரோட ஆரோக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டோட தென்மேற்கு பகுதி இப்போ நம்ம வந்து ஒரு வாஸ்து கன்சல்டேஷனுக்காக போறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு கிட்னி ஃபெயிலியர் இருக்கு ஒரு முதுகு தண்டு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா நிச்சயமா அந்த வீட்டோட தென்மேற்கு பகுதியில் என்ன இருக்குன்னு செக் பண்ணுவோம் இப்ப அவங்க ஒன்ல சொல்லுவாங்க நாங்க வந்து பர்ஃபெக்ட் வாஸ்துப்படி தான் வீடு கட்டியிருக்கோம் தென்மேற்குல கரெக்டா பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் தான் வச்சிருக்கோம் இந்த அமைப்புகள் இருக்கு இத்தனை அடியில போட்டிருக்கோம் ரூம் எல்லாமே சொல்லுவாங்க நிச்சயமா ஆனா அந்த இடத்துல போய் பார்த்து நம்ம டைரக்ட் விசிட் போயிட்டு அந்த இடத்துல செக் பண்ணும்போது கேம்பஸ் வச்சு நம்ம செக் பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா நிச்சயமா அது வந்து மேற்கோ தெற்கோட மத்திய பகுதியில தான் அந்த பெட்ரூம் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா மேற்கோட மத்திய பகுதிக்கு மாறி இருக்கும் ஆங்கிள்ஸ் அது வந்து அந்த இடத்துல சேஞ்சஸ் இருக்கும் அது இல்லாம வெளியில வந்து சுற்றுப்புற வாசத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தெருக்குத்து தெருப்பார்வை இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல எடுத்துக்கலாம் அல்லது உச்ச வாசல்னு சொல்லி தென்கிழக்கு வாசல் வச்சிருப்பாங்க அது கொஞ்சம் டிகிரி வைஸ் பார்க்கும்போது சேஞ்சஸ் இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து டைரக்ட் விசிட் போகும்போது அவங்களுக்கு பர்ஃபெக்டாக சொல்லி சொல்கிறோம் இந்த மாதிரி இருக்கு பாருங்க உங்கள் வீடு இது கொஞ்சம் சின்னதாக ஒரு சேஞ்சஸ் பண்ணுங்கள் ஒரு ஒரு கொஞ்சம் அளவுக்கு ஒரு செவர் வைங்க அந்த இடத்துல மாற்றம் வரும் இந்த மாதிரி சுற்றுப்புற வாசு வந்து சரி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை எளிமலாக எளிமையாக சொல்கிறோங்கம்மா அதை செஞ்சாங்கன்னா நிச்சயமாக இந்த ஆணோட பாதிப்பு ஆண்களுக்கு முதுகு தண்டுவட பிரச்சனைகள் கிட்னி தொடர்பான விஷயங்கள் இருந்தால் இந்த தென்மேற்கு பகுதியை சரி பண்ண நிச்சயமாக சரியாகும் ஓகேமா குடும்பத்தையே தாங்கி பிடிக்கின்ற தூக்கி நிறுத்துகின்ற இல்லத்து அரசிகள் இல்லா தரசிகள்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னா கர்ப்பப்பை தொடர்பான வியாதிகள் தான் நிறைய இன்னைக்கு சந்திக்கிற விஷயமா இருக்கு நிறைய இடங்கள்ல நீ சர்வ சாதாரணமாக நாங்க வந்து கர்ப்பப்பை எடுத்துட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க அது கூடவே வந்து நம்ம வந்து நிறைய அவங்களுக்கு வந்து அதன் பிறகு பாத்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு வந்து உடல்ல வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் அது தொடர்பான மூட்டு வழி இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க இதெல்லாம் வந்து பாதிப்பு கொடுக்கறது அப்படின்னா ஒரு வீட்டோட தென்கிழக்கு அந்த வீட்டோட தென்கிழக்குல அடுப்பு முதல் கொண்டு அவங்க அதாவது தான் வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க ஆனா வந்து கேம்பஸ் வச்சு செக் பண்ணீங்கன்னா நிச்சயமா அந்த இடத்துல அடுப்பு வந்து தென்கிழக்கில் இருக்காது மாற்றத்துக்கு உண்டான விஷயமா தான் இருக்கும் அதை தவிர வீட்டில் வந்து வீட்டுக்கு தென்கிழக்கில் டாய்லெட் இருக்கும் தெருக்குத்து இருக்கும் இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சுற்றுப்புற வாஸ்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணி மாற்றும் போது நிச்சயமா இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மேம்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை இரையாற்றல் கொடுக்கும் நன்றி நற்பவி 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 தலைச்சன் குழந்தை என்று சொல்லப்படுகின்ற முதல் குழந்தை முதல் குழந்தை அது வந்து வடகிழக்குங்கம்மா வடகிழக்கு வந்து நம்ம வந்து சரி பண்ணணும் வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்குன்னு சொல்லி அது ஆனா முதல் குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிறத பார்த்து அதை செக் பண்ணி சரி பண்ணோம்னா நிச்சயமா அவங்க எவ்வளோ தீராத நோய்கள் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய நம்மளோட தேவதை எண்கள் இருக்கு நம்பர்ஸ் இருக்கு குருபோவி நம்பர்ஸ் நிறைய சாண்டிங் தேவ ஏஞ்சல்ஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வாஸ்துவோட நிறைய காம்பேட்டிவா நிறைய விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அதை நம்பிக்கை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றாங்களோ வாஸ்துவும் சரி பண்ணணும் நம்மளோட மனசும் சரி பண்ணணும் உதாரணத்துக்கு இப்போ வந்து தென்மேற்கு நம்ம சொன்னோம் இல்லைங்களா ஒரு ஆணோட இந்த மாதிரி உடல்ல பாதிப்புகள் இருந்தா தென்மேற்குன்னு அப்ப அந்த தென்மேற்கு அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதிர்காலத்தை பத்திய பயம் இருக்கும் அப்ப அந்த பயத்தை சரி பண்றதுக்கு ஒரு மலர் மருந்து ஃப்ளவர் ரெமடிஸ் எடுத்தாங்கன்னா நிச்சயமா அந்த பயம் கிளியர் ஆகும் அந்த பயம் சரியானுச்சுன்னா அந்த இடத்துல வாஸ்து சரியாகும் கிட்னி சரியாகும் எல்லாமே ஒரு செயின் மாதிரி எல்லா விஷயங்கள்லயும் அவங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் இம்மீடிய அதாவது நம்ம போய் பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஒன் டேஸ்ல அவங்க அந்த ரிசல்ட் எடுக்கணும் எடுக்க முடியாத ஒரு ஒருத்தர் ரெண்டு நம்பிக்கல்லை அவங்களுக்கு வந்து அதாவது தொண்ணூத்தி புள்ளி ஒன்பது சதவீதம் அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இருந்து பாயிண்ட் ஒன் அவங்களுக்கு வந்து இதுல டவுட் வந்துருச்சு அப்படின்னா அந்த தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பதையும் சரிச்சிரும் இந்த ஒரு பர்சன்ட் சந்தேகம் பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்ப இந்த பயத்தை நீ பயமே ஜெயிக்கும் அது வந்து நீங்க அடிக்கடி ஒரு சாண்டிங்கா வச்சுக்க எல்லா விஷயத்துக்கும் பயமே ஜெயிக்கும் அப்ப அந்த பயத்தை தூக்கி போட்டுட்டு இதுவும் எதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டிட்டு நீங்க ஒதுங்கி போனீங்க அப்படின்னா தான் உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சி அது நோயாகட்டும் எந்த விஷயமாகட்டும் தன்னம்பிக்கையா ஜெயிக்கிற ஒரு வழி கிடைக்கும் ஐயமே ஜெயிக்கும் பயமே ஜெயிக்கும் இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லி பாருங்க அந்த பயத்தை விட்டுருவீங்க நீங்க

ால் தண்ணீர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரணும் ஏன்னா அதாவது குறை அதாவது அதிகப்படியான கார்போஹைட்ரேட்டை நம்ம எடுத்துக்கும் போது தான் இந்த சுகர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து நமக்கு நல்ல தீர்வே கிடைக்கிறது இல்லை அதாவது மா மாத்திரை மருந்துகள் ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு கட்டத்தில் ஒரு மூன்று வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ம எம்ஜியில் மருந்து எடுத்தவங்க மூன்று வருடங்களுக்கு அப்புறம் ஐ ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி ஐநூறு எம் மில்லிகிராம் மாத்திரை எடுக்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க அப்போ அந்த இடத்துல வந்து மருந்து மாத்திரை அதிகமாயிட்டிருக்கு உங்களோட ஆர்கன்ஸ் வந்து பலவீனமாயிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சிக்கிட்டு டயபெட்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ளே வந்துருச்சுனாவே கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம் இது வந்து உணவு வந்து நல்லா வாயில பல்லு வயித்துக்குள்ள பல்லு கிடையாது வாயில தான் பல்லு இறைவன் கொடுத்துருக்காரு அரைக்கிறதுக்கு கிரைண்டர் மாதிரி அதனால எந்த ஒரு முழு சாதம் கூட வைத்து வந்து நல்லா மென்று சாப்பிடாம உள்ள போகக்கூடாது உணவை நல்லா உதடு மூடி மென்று சாப்பிடணும் தாகம் எடுத்தால் மட்டும் தண்ணி குடிக்கணும் தண்ணி சாப்பிட்றதுக்கு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இருபது நிமிஷம் கழிச்சு தண்ணி குடிக்கணும் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது இந்த எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு எட்டு நடைப்பயிற்சி பண்ணனீங்க அப்படின்னா நிச்சயமா இதுக்கு வந்து நல்ல தீர்வு கிடைக்கும் மருந்து மாத்திரைகளை குறைக்கிற வாய்ப்பு கிடைக்கும் உங்க மருத்துவரோட அனுமதியோட உங்களோட பிளட் சுகரை வந்து மூன்று மாதங்களுக்கு ஒரு ஹெச்பி செக் பண்ணி மருந்து மாத்திரைகளை குறைச்சிக்கலாம் இதுக்கு வந்து நல்ல தீர்வு கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து பகுதினு தென்கிழக்கு தென்கிழக்கு வாசலில் இந்த கிச்சனில் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே சூரிய வெளிச்சம் வர மாதிரி வச்சுக்கிறதும் நீங்கள் அடிக்கடி காலை நேரத்தில் சூரிய வழியில் இருக்கிறதும் இந்த டயபெட்டிக்கை சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர ஒரு சிறந்த வழிமுறை நன்றி நற்பவி 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 அம்மா இன்னைக்கு எல்லாரையும் ஆட்டி கொரோனா இதுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கா கொரோனா அப்படின்னா என்ன தோணுது உங்களுக்கு ஒரு பயம் வருதுங்களா அப்ப பயம் தான் இங்க வந்து இந்த கொரோனாவை நம்ம கிட்ட ஈர்த்து கொண்டு வர விஷயம் அப்ப பயத்தை நீக்கணும் அப்படின்னா நம்ம போன வாரம் சொன்னா அந்த அப்படிங்கிற நம்பரை சாண்டிங் பண்றதும் கேன்சல் கொரோனா கேன்சல் கொரோனா கொரோனாவை கேன்சல் பண்ணுங்க கேன்சல் அப்படிங்கிற வார்த்தையை பத்தி தொடர்ந்து அடுத்த வாரம் கூட நம்ம பேசலாம் நீங்க இப்போதைக்கு சொல்றது கேன்சல் கொரோனா அப்படிங்கிற சாண்டிங் பண்ணுங்க நிச்சயமா அந்த பயம் உங்களை விட்டு போகும் ஃபைவ் செவன் ஒன் கையில எழுதிக்குங்க கொரோனா உங்களுக்கு வரவே வராது இதுக்கு வாஸ்து வாஸ்துபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து சுத்தமாக வச்சுருக்கணும் வீட்டுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத பொருட்களை எல்லாம் எடுத்து போட்டுட்டு வீட்டை வந்து அடிக்கடி மாப் பண்ணணும் வருடம் ஒரு முறை பெயிண்டிங் பண்ணணும் இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்களை பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும் கிடையாது சுத்தம் சுகாதாரம் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம நாம நல்லா இருந்தால் தானே அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போக முடியும் அதனால் வந்து சு வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் இந்த கேன்சல் கொரோனாங்கிறத சேண்டிங் பண்ணணும் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நற்பவி 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 சிந்திக்க வைக்கக்கூடிய சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்கம்மா அம்மா போன வாரம் நீங்க சொன்னீங்க தேவதைகளின் மந்திர வார்த்தைகள் அந்த சீக்ரெட் வேர்ட் சொல்ல போறேன்னு எழுத நாங்க எல்லாம் தயாரம்மா வார்த்தைகள் நிச்சயமா இந்த வார்த்தைகள் ஏன் இன்னைக்கு சொல்ல போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலெக்ஷன் அன்னைக்கு இந்த வார்த்தையை சொன்னோம் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டோம் நீங்களாம் நினைக்கணும் நான் வந்து இந்த வார்த்தையை இந்த அன்னைக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இதனால பல பேரோட வாழ்க்கையில மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிற நல்ல விஷயங்களை நான் இந்த பிரபஞ்சத்துல பதிவு வைக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வார்த்தை கொடுக்குறேன் ரொம்ப

அந்த விஷயத்தை மனிதனோட வாழ்க்கையில இணைக்கும் போது இந்த மாதிரி மண் தேவதை எண்களை சொல்லும்பொழுதும் நிச்சயமா நல்ல மாற்றங்கள் வரும் என்னென்னா நம்ம எப்பவுமே எனக்கு கடன் இருக்கு எனக்கு கல்யாணம் ஆகல எனக்கு குழந்தை சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளை சுற்றி தேவதைகள் இருக்கு அப்படிங்கும் போது அந்த இடத்த வந்து ததாஸ்து அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் எனக்கு நிறைய கடன் இருக்கு கடன் அடையவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை சொல்லிட்டு போயிடுச்சுன்னா என்ன என்ன ஆகும் அப்ப தொடர்ந்து நீங்க கடனோட தான் இருப்பீங்க இந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் உடைக்கிறதுக்கு பிரபஞ்சத்தோட சீக்ரெட்ஸ் வேர்ட்ஸு ஏஞ்சல் வேர்ட்ஸ் இது உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் இதை சாண்டிங் பண்ணுங்க நிச்சயமா நல்ல சேஞ்சஸ் வரும் தொடர்ந்து நம்மளோட நிகழ்ச்சியை பாருங்க உங்களுக்கு நிறைய அற்புதமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு நன்றி நற்பவி 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 இதே மாதிரியான மேஜிக் உங்க கரங்கள்லயோ இன்னைக்கு இருக்குங்க ஆமா இன்னைக்கு எலெக்ஷன் எதை மறந்தாலும் மறந்து மறந்துருங்க பரவாயில்ல ஆனா உங்களுடைய வாக்கை பதிவு செய்ய மட்டும் மறக்கவே மறக்காதீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து முடிச்ச கையோட உங்களுடைய மேஜிக்கையும் போய் கிரியேட் பண்ணுங்க ஒன்று படுவோம் உயர்வு காண்போம் நன்றி ஆமா பொதுவாகவே வாழ்க்கையில வந்து நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்லைங்களா இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒட்டுமொத்த புல் ஸ்டாப்பா வைக்கிற மாதிரி நாங்க எல்லாருமே சந்தோஷமா இன்னில இருந்து எங்க வாழ்க்கை மாற்றம் பெறணுமா அதற்கு ஒரு வழிமுறை கூட அதுக்கு வழிமுறை ஒரே வார்த்தை கேன்சல் நம்ம வீ நம்ம கிட்ட இருக்கிற நீங்க நிறைய கேட்கற கேள்வி எதிர்மறை எண்ணங்கள் எங்களுக்கு வந்துட்டே இருக்கு எங்களால சரி பண்ணவே முடியல கேன்சல் சொல்லுங்க நீங்க ஒன்னும் நினைக்க வேண்டாம் எனக்கு இது ஆகணும் அதான் எதுவும் வேணாம் கேன்சல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுங்க நீங்க நினைக்கிற மாதிரி கேன்சல்னா எதுவுமே கேன்சல் ஆகாது இது வந்து சீக்கிரட்டு கேன்சல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்கள் நம்மளை நோக்கி வரும் நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டி க்ளென்சிங்காகும் மந்திர வார்த்தை ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப பயன்படுத்தி வெற்றி அடைய வெற்றியாளர்களை நிறைய பேர் உருவாக்கின விஷயங்கள் இதெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு சொல்கிறேன் பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வெற்றி அடைய வேண்டும் வீட்டை வாஸ்து படி மாற்றணும் வாஸ்து செக் பண்ணி சரி பண்ணிக்கோங்க வீட்டை இது கூடவே இதெல்லாம் பண்ணுங்கள் நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் வரும் இதுக்கெல்லாம் இன்னொரு விஷயம் தெய்வ வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் உள்ள காவல் தெய்வங்களை தொடர்ந்து போய் வழிபடுங்க நீங்கள் எந்த குலதெய்வம் உங்களுக்கு இருந்தாலும் சரி நீங்க வந்து எந்த அதாவது வழி வழியா நாங்க வந்து கிருஷ்ணர் அதாவது கிருஷ்ணர் மட்டும்தான் கும்பிடுவோம் பெருமாள் மட்டும் கும்பிடுறவங்க யாரா இருந்தாலும் உங்களோட எல்லை தேவதைகளை கும்பிடாம ஒரு விஷயமும் நடக்காது அதனால வந்து உங்க எல்லையில் உள்ள கோவில்களுக்கு போயிட்டு வாங்க அடிக்கடி அமாவாசை பௌர்ணமியில போய்ட்டு வாங்க செவ்வாய்க்கிழமையில போயிட்டுங்க நல்ல மனதார அங்க போய் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க உங்களோட எண்ணெய் அங்க போய் கேன்சல் சொல்லிட்டு வாங்க இந்த மந்திர மந்திரங்களை இந்த வார்த்தைகளை சாண்டிங் பண்ணுங்க நம்பர்ஸ் சாண்டிங் பண்ணுங்க நிச்சயமா நல்ல பிரம்மாண்டமான ஒரு மாற்றம் நிச்சயமா வரும் நற்பவி வாழ்க்கையில மாற்றம் கொடுத்த மாதிரி தொடர்ந்து உங்க எல்லாரோட இந்த நற்பவி வந்து உலகமெங்கும் பரவட்டும் நன்றி நற்பவி நற்பவி சொல்லுங்க சொல்லி கொடுங்க நன்றி

நடக்கலன்னு சொல்லக்கூடாது அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதையை நட்டுட்டு ரெண்டாவது நாளே வந்து வளர்ந்துருச்சான்னு சொல்லி நீங்கள் எடுத்து பார்க்குற மாதிரி ஒரு சின்ன விருட்சம் தான் ஒரு ஆலமரத்தை உருவாக்குது அதனால வந்து நீங்கள் உங்கள் மேலே வந்து நற்பவி சாண்டிங் பண்ணுறது மட்டும்தான் அதற்கு உண்டான பலன்களை கொடுக்கறது பிரபஞ்சத்தோட வேலை நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக பிரபஞ்சம் பல மடங்கு பல ஆயிரம் மடங்கு நமக்கு உதவிகள் செய்யும் நம்பிக்கை தான் முக்கியம் நம்பிக்கையோட இந்த விஷயங்களை பண்ணுங்க நிச்சயமாக வெற்றி நிச்சயம் இது வேத தத்துவம் அற்புதமான விளக்கம் நாங்க எல்லாருமே ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க மிக்க நன்றி நன்றி மனர்பவி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நற்பவி தமிழ்நாடு முழுவதும் பெங்களூர் ரெண்டு இடங்களுக்கும் வந்து டைரக்ட் விசிட் வந்துட்டு வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் சிறப்படைய வாழ்த்துக்கள் நன்றி நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் நன்றி நற்பவி தேசியம் காப்போம் வீரவேல் வெற்றிவேல் புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் ஓட்டு போட மறவாதீர்கள் நன்றி